ஒவ்வொரு தமிழனும் அறிந்து கொள்ள வேண்டிய வீரன் மருதநாயகத்தின் கதையை பாட்காஸ்டாக கேளுங்கள் பிஎஸ் வேல்யூ ஓடிடி. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க, பிஎஸ் வேல்யூ ஓடிடியை டவுன்லோட் பண்ணுங்க. பிடிஆர் அவர்களுக்கு தமிழே படிக்க தெரியல, அவர் இங்கிலீஷ்ல பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டெஃபினட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், பட் மேபி இதை விமர்சிச்சு எழுதின ஆர் எழுத சொன்ன ஆட்களுக்கு தெரியல போல இருக்கு. ஸோ நீங்க படிங்கன்னு சொல்ற அரசு நல்ல அரசா, இல்லை நீ கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு தங்கம் தரது நல்ல அரசா? இப்ப நான் ஒருவேளை படிச்சு என் கால நிற்கும் போது ஒரு தாளிக்கு தங்கம் என்னால வாங்க முடியாதா? ஆல்ரெடி வந்து இங்க கஜனா காலியா இருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியா வந்து ஆளாதனால, அவங்க நிறைய சுரண்டதுனால இங்க ஆல்ரெடி நிறைய நிதி பற்றாக்குறை இருக்கு. இல்ல இங்க என்ன நிலைமை நீடிக்குதுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு ஆட்சியில இல்லாத இல்ல ஆட்சியவே பார்க்காத கட்சி ஒன்னு அனௌன்ஸ் பண்ணல. நான் 5,000-10,000 வந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்கள் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த 1,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அந்த பெண்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு பெண்களோட குரலாகவே இருக்கு. 1,000 ரூபாய் ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான், அது வந்து உரியவர்கள் கொண்டு போய் சேர்க்கு அப்படின்னு சொல்லி தான் பெண்களோட குரலாகவே இருக்கு. தேர்தல் அறிக்கையில் தகுதியானவர்களுக்கு இல்லை தேவைப்படுவோருக்கு மாதம் 1,000 ரூபாய் கொடுப்போம் நம்ம சொல்லலைங்க. கல்லூரி பெண்களுக்கு 1,000 ரூபாய் கட் பண்ணிட்டு இது இல்லத்தரசிகள் கொடுக்கறதுக்கு வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? ஸோ டெஃபினட்டாக தெரியும், பட் தென் வி ஆர் இன்வெஸ்டிங் ஆன் த ஃபியூச்சர். 1,000 ரூபாயோட சேர்த்து 28,000-29,000 அமௌண்ட்டையும் கையில் கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அட்லீஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணீங்க? பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வருது, கட்சியோட சீனியர் மெம்பர்ஸே வந்து எங்களுக்கு இங்கே மரியாதை தரதில்லைன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு ஓடுறது, இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்கமா இருக்கு, வெளியே வந்து அது ஒரே இடையா ஏன் ஒரே கட்சியில் ஒரே ஒரு நபரை மட்டும் டார்கெட் பண்ணி நடக்கிறது? அவங்களும் அவங்க பொலிட்டிக்கல் என்டர்டெய்னராக இருக்காங்க, அவங்க டெய்லி ஒரு ஷோ வந்து என்டர்டெய்னர், ஆப்வியஸ்லி இது பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர். வணக்கம், இது தி டிபேட், நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தகவல் தொழில்நுட்ப பிரிவின் துணை செயலாளர் திருமிகு பத்மப்ரியா அவர். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகளிருக்கு 1,000 ரூபாய் நேற்று பட்ஜெட்ல அறிவிச்சிட்டாங்க, தகுதியின் அடிப்படையில் கொடுக்கப்படும்னு சேர்த்து அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில சொல்லாத ஒரு வேர்டை ஆட் பண்ணி நேத்து பட்ஜெட்ல அறிவிக்க என்ன காரணம்? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா இது ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு ஸ்கீம் தான் சொல்லணும். எதிர்கட்சிக்காரங்களும் சரி விமர்சிச்சாங்க, மக்களுமே வந்து ரொம்ப நாளா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்கீமை வந்து இந்த பட்ஜெட்டில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இப்போ இந்த பட்ஜெட்டை வந்து நம்ம அண்ணா அவர்களின் பிறந்த நாள் அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வந்து திமுக கன்சிடர் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, சமத்துவம் சமூக நீதி பற்றி பேசிட்டு இருக்கிற இடத்துல ரியாலிட்டியில் அதை கொண்டு வர கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திமுக தான். ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் 10 வருஷம் செஞ்சு வச்ச ப்ராப்ளம்னால இங்கே நம்ம நிறைய விஷயம் வந்து டைரெக்டாக இன்வால்வ் ஆகி செய்ய முடியாத ஒரு இடத்துல இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது 60,000 கோடி இங்கே வந்து கடனில் இருந்த விஷயத்த இப்போ 30,000 கோடியாக வந்து கடனை சுருக்கி மக்களுக்கு முக்கியமாக சேர வேண்டிய ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ இருக்கக்கூடிய கடனில் வருவாய் பற்றாக்குறை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து தேர்தல் வாக்குறுதியில் சொல்லாத நிறைய நல்ல திட்டங்கள் கூட இன்னைக்கு வந்து நம்மளுடைய முதல்வர் கொண்டு வந்திருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா, இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி மருத்துவம் வந்துச்சு, நான் முதல்வர் திட்டம் வந்துச்சு, இதெல்லாமே வந்து ஓட்டர் செல் சார்ந்த ஒரு திட்டம் ஸ்கீம் எதுவுமே கிடையாது, எல்லாமே வந்து மக்கள் நலனுக்காக அவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான், சொன்னதையும் செய்வேன், சொல்லாதே நிறைய விஷயத்தை செஞ்சுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ஏற்ப தான் வந்து இப்போ நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்கீம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி வந்து இங்கே கஜன காலியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சரியாக வந்து ஆளாதனால, அவங்க நிறைய சுரண்டதுனால இங்கே ஆல்ரெடி நிறைய நிதி பற்றாக்குறை இருக்குது. ஸோ அந்த நிலைமையில நம்ம சொன்னதை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இங்கே என்ன நிலைமை நீடிக்குதுங்கிறதெலாம் தெரிஞ்சு ஆட்சியில் இல்லாத இல்லை ஆட்சியவே பார்க்காத கட்சி ஒன்றும் அனௌன்ஸ் பண்ணல. இங்கே இதுதான் சிஸ்டம், இங்கே இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சு எல்லா மகளிருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு குடும்பந்தோறும் 1,000 ரூபான்னு அறிவிச்சுட்டு இன்னைக்கு வந்து தகுதியின் அடிப்படையிலன்னு சொல்லும் போது அது தகுதிங்கிறது புது வார்த்தையா இருக்குல்ல, இதுவரைக்கும் திமுக கவர்மெண்ட் அப்படியான வார்த்தைகளை சொன்னது கிடையாதுல்ல? அப்படி கிடையாது. இப்போ வந்து தாலிக்கு தங்கம் திட்டத்தை வந்து முன்னாடி இருந்த கவர்மெண்ட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்கேம் தான். ஏன்னா உரியவர்களுக்கு அந்த தங்கம் போய் சேர்ந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அது மாதிரி நிறைய வச்சிருக்கீங்க, எப்படி நீங்க சேரலைன்னு சொல்றீங்க? அதுதான் இன்னைக்கு அதிமுக கடும் விமர்சனம் முன்வைக்கிறாங்க. அவ்வளவு ஒரு எல்லாரோடையும் கனெக்ட் ஆகிற அந்த திட்டத்தை எடுத்துட்டு நீங்க வந்து காலேஜ் போற கனெக்ட் ஆகிற திட்டம்னு நீங்க சொல்ல முடியாது. இது பாத்தீங்கன்னா அவங்க கொண்டு வந்தது வந்து ஓட்டரசிற்கான திட்டமா தான் நான் பாக்குறேன். இப்போ நான் ஒரு பெண்ணா இருக்கேன், நீங்க வந்து தாலிக்கு தங்கம் திட்டம் கொண்டு அந்த செயல்படுத்துறீங்க அப்படின்றப்போ, அப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அப்படின்றது வந்து இந்த அரசோட கனவா இருக்கா? இப்போ நம்ம முதல்வர் இருந்திருக்காரு, நான் முதல்வர் திட்டம் கொண்டு வந்திருக்காரு. இப்போ நீங்க அரசு பள்ளியில் படிச்சுட்டு போனீங்கன்னா அடுத்து காலேஜ் படிக்கும் போது உங்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் வந்து புதுமை பெண் திட்டம் கொண்டு வந்திருக்காரு. ஸோ நீங்க படிங்கன்னு சொல்ற அரசு நல்ல அரசா, இல்லை நீ கல்யாணம் பண்றதுக்கு உனக்கு தங்கம் தரது நல்ல அரசா? இப்போ நான் ஒருவேளை படிச்சு என் காலில் நிற்கும் போது ஒரு தாலிக்கு தங்கம் என்னால வாங்க முடியாதா?
ஸோ நான் வந்து ஒரு எஜுகேஷன் வைஸ் நான் என் சொந்த காலில் நிற்கிறது தான் உண்மையான வளர்ச்சியாக, ஒரு பெண்ணோட வளர்ச்சியாக வந்து நாங்கள் எல்லாருமே பார்க்குறோம். ஸோ அந்த திட்டத்துக்கு பதிலாக புதுமை திட்டம் வந்து 5 வருஷத்தில் அதுக்கான ரிசல்ட் வருமானு கேட்டால் இல்லை. ஆனால் அன்னைக்கு நம்மளுடைய காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டம் கொண்டு வரும்போது அவரும் பெருசாக கிரிட்டிசைஸ்க்கு ஆளானார். பட் இன்னைக்கு தமிழ்நாடு எஜுகேஷனை முன்னாடி நிற்கிறது காரணம் அன்னைக்கு அவர் கொண்டு வந்த திட்டம். அதே மாதிரி காலை உணவு திட்டம் வந்து வரும்போதும் இது எதுக்கு, ஆல்ரெடி மதிய உணவு திட்டம் இருக்குல்ல அப்படின்னு இருக்கிறவங்க சொல்லுவாங்க. பட் இல்லாதவங்களுக்கு அந்த ஒரு வேளை சாப்பாடுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நைட்டு வந்து பசியில் படுக்கிற குழந்தை மத்தியானம் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ எவ்வளோ நேரம் அந்த பிரேக் டைம் இருக்குது. ஸோ அதை உடைக்கிறதுக்கு நீங்கள் திட்டம் கொண்டு வந்தோம். இன்றைக்கி அதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வி ஹாவ் த ப்ரூஃப். அந்த ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அட்டனன்ஸ் ரேஷியோ வந்து அந்த குழந்தைங்க வந்து அதிகமாக வர்றது வந்து இப்போ இன்க்ரீஸாக ரிப்போர்ட் காட்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டர்ஸ் நம்பி கிடையாது. இன்றைக்கி அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையோ 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தையோ நமக்கு ஓட்டு போட போகிறது கிடையாது. ஆனால் நமக்கு என்ன பண்ண போகிறாங்க, தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுறாங்க. இந்த பட்ஜெட் நீங்கள் க்ளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், பெண்களுக்கும் முக்கியமாக இளைஞர்களுக்கும் குழந்தைகள் மேலேயும் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. பெண்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்றீங்க, இளைஞர்களுக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்றீங்க. ஆனா டாஸ்மாக் மூலமா வருமானம் எவ்வளவு வந்திருக்குங்கிறதையும் பட்ஜெட்ல குறிப்பிடுறாரு. 46,000 கோடின்னு சொல்றாரு. அடுத்த வருஷத்துக்குள்ள இது 50,000 கோடியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆஸ் ஒரு பெண்ணாவும் நீங்க வந்து அது ரொம்ப வருத்தத்திற்குள்ளான ஒரு விஷயம் கிடையாதா? நம்ம வந்து மது விளக்க கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வருவாங்க, டாஸ்மாக் கடைகளை மூடுவாங்க, இங்க இந்த மாநிலம் வந்து மது இல்லாத மாநிலமா மாறும் எதிர்பார்க்கிற நேரத்துல டாஸ்மாக் மூலமா இவ்வளவு வருமானம் வருதுன்னு நம்ம பெருமையா பேசுற இடத்துக்கு வந்துட்டோம் இன்னைக்கு. இல்ல, அது பெருமையா பேசுற விஷயம் கிடையாது. இங்க டாஸ்மாக் பிரச்சனை அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட பிரச்சனை மட்டும் கிடையாது. நம்ம ஒன்றும் ரேங்கிங்ல முன்னாடி போய் நிக்கல. நிறைய நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ் பிஜேபி ஆளும் மாநிலங்கள்ல இங்க நிறைய பிரச்சனை இருக்கு. ஸோ முழு இந்தியாவுக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து போகணும், அந்த மது ஒழிக்கணும் அப்படிங்கிற கொள்கையில நம்ம ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். பட் இப்போ நீங்க ஒரு மது பெரிய கிடையாது. அவர்கள் நிதியமைச்சர் அவர்கள் சொல்லிட்டு இருந்தார், அந்த லீக்கேஜ் எந்த அளவுக்கு குறைச்சிருக்கும், எல்லாமே வந்து அக்கவுண்ட்ல வருதா, டாஸ்மாக்ல வரக்கூடிய காசெல்லாம் அக்கவுண்ட்ல வருதான்னு தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தார். அதை எப்படி சார்ட் அவுட் பண்றோங்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு விளக்கம் கொடுக்கல. என்ன பண்ண போறோங்கிறது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, லீக்கேஜ் இருக்கா இல்லையான்னு வந்து வெளிப்படையா சொல்லக்கூடிய அமைச்சர்கள் இது வரைக்கும் இருந்த ஆட்சிகள்ல எத்தனை பேர் இருந்தாங்க? இப்ப நமக்கு தகுதியான ஒரு நல்ல அமைச்சர் இருக்கக்கூடிய ஒரு அரசவை இங்க இருக்கு, அது நடந்துட்டு இருக்கு. ஸோ வெளிப்படையா வந்து இப்ப மதுவால ஒரு இன்கம் வருது அப்படின்னா அது கூட ப்ராப்பரா கவர்மெண்ட்டுக்கு போகணும், அந்த டாக்ஸ் மூலியமா வந்து மறுபடியும் வந்து மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல நிதியமைச்சர் நம்ம கிட்ட இருக்காரு. ஸோ நம்ம அதை பாசிட்டிவா பார்க்கலாமே, அதை எல்லாத்தையுமே நெகட்டிவா கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. மதுக்கு அகேன்ஸ்டா திமுக இருக்கு அப்படின்ற ஸ்டாண்டை வந்து நம்ம மென்டல் ஹெல்த் மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணிட்டு வரணும். அதுக்கு என்ன முயற்சி எடுத்திருக்கோம், அப்ப நம்ம குறையணும் இல்ல, கடவுகள் ரீதியா குறையணும் இல்ல, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே போகுது. இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் 5,000 கோடி அதிகமா கிடைக்குங்கிறதா நம்ம வந்து மென்டல் ரீதியா கொண்டு வர நடவடிக்கையா இருக்கும். இல்லை, டெஃபினட்டாக இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைய வந்து படிக்க வைக்கிறது மூலியமாகவோ, ஒரு பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது மூலமாவோ, பெண்களை வந்து எம்பவர் பண்ணுறது மூலியமாகவோ இந்த மதுக்கு நான் இது இன்டெரக்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். இது என்னன்னா இதெல்லாம் இன்டெரக்டாக அது வந்து மதுக்கு அகேன்ஸ்டாக சில ஸ்டெப் மாதிரி தான் நான் பார்க்குறேன். முன்னாடி இருந்த பெண்கள் படிக்கலை, வேலைக்கு போகலை, வீட்டில் தான் இருந்தாங்க. அப்போ ஒரு கணவன் வந்து குடிச்சிட்டா வந்து அடிக்கிறா அப்படின்றப்போ நம்மளால் எதிர்த்து பேச முடியாது. நம்மளுடைய கல்ச்சர்லேயே இருக்குது, நம்ம கல்யாணம் ஆகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அப்பா அம்மா வீட்டுக்கு போக முடியாதுன்ற ஒரு நிலமையில இருந்தோம். இப்போ பெண்கள் படிக்கும்போது வெளி உலகம் தெரியும் போது இப்போ அவங்களோட வாய்ஸ் ரேஸ் ஆகுது. ஸோ எனக்கு இந்த மாதிரி தான் பையன் வேணும் அப்படின்னு கேட்குற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்து நிற்கிறோம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது சமுதாயத்தில் சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வர இடத்துக்கு இன்றைக்கி பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ இந்த அரசு பெண்கள் மேலேயும் குழந்தைகள் மேலேயும் இளம் பெண்கள் மேலேயும் இளைஞர்கள் மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, நீ வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகாத, உனக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது, நீ ஸ்கூல் முடிச்சிட்டியா, உன்னால் காசு கட்ட முடியலாலும் பரவாயில்ல, காலேஜுக்கு வந்து படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்த்தியான சமுதாயத்து மேலே இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இன்றைக்கே மது கடைகளை மூடுறது வந்து அதுக்கான நிரந்தர தீர்வு கிடையாது. நம்ம அடிப்படையிலேருந்தே இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதா நான் ஒரு பெண்ணாக பார்க்குறேன். ஒரு 1,000 ரூபாய் அந்த அனௌன்ஸ்மெண்ட் நீங்க வேற ஒரு கட்சியில இருந்தீங்க, மக்கள் நீதி மையம்ல, கமல்ஹாசன் அவர்கள் இது இந்தியாவில் நம்ம தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக சொன்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதுக்கு வந்து இப்போ திமுக முன்னெடுத்துக்கிறதுக்கு வாழ்த்துக்கள்னு அவரோட கிரெடிட்ஸை கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்கல? இதுக்கு முன்னாடியே வந்து குட்டி குட்டியான, அதாவது இளைஞர்கள் சார்ந்த அமைப்புகள் நிறையா இதே ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் நீதி மையம் இந்த கையில் எடுத்திருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்றத தாண்டி நல்ல ஸ்கீம்ஸ் எங்கே இருந்தாலுமே அதை பிக் பண்ணி அது கவர்மெண்ட் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது வந்து கவர்மெண்ட்டோட கடமை. ஸோ திமுக எந்த ஒரு நல்ல ஸ்கீம் இருந்தாலும் அது எந்த கட்சி யார் சொன்னாலும் அது பாகுபாடின்றி எடுத்து அது செயல்முறை கொண்டு வரும். ஸோ அதை பாராட்டலாம். ஸோ நம்ம அதை அப்படி தான் எடுத்துக்கணும். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கிறாரு, தகுதிங்கிறது மூலயமா நீங்க என்ன தகுதியை வைக்க போறீங்கிறத தொடர்ந்து வைக்கிற கேள்வியா இருக்கு. நீங்க அந்த தேர்தல் அறிக்கையில அப்ப சொல்லியிருக்கலாம்ல, இங்க இருக்கக்கூடிய சிஸ்டம் இதுதான் தெரிஞ்சு ஏழை இல்ல வந்து ஒரு இவங்களுக்கு மட்டும் கொடுக்க போறோங்கிறது எதையுமே சொல்லாம இப்ப மக்களை கிட்டத்தட்ட ஏமாத்திருக்கீங்களா?
இல்ல இது ஏமாற்றுறதுன்னு பார்க்க முடியாது. இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து எல்லா ஸ்டேட்டுமே வந்து கடன் வாங்கி அது மூலியமா தான் கவர்னன்ஸ் பண்ணக்கூடிய நிலைமை எல்லா இடத்துலயுமே இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி நம்ம கொடுக்கறதுக்கு தெரியாதா? அடுத்து வரப்போற ஆட்சியும் திமுக ஆட்சி அப்படின்ற பட்சத்துல இப்ப இருக்கக்கூடிய கடன் சுமையை பாதியா குறைச்சிட்டு வரும். இன்னும் ஃபியூச்சர்ல நம்ம பில் வருவாய் அந்த இது வந்து குறைச்சிட்டு வரும். ஸோ அதே மாதிரி ஃபியூச்சர்லயும் நம்ம வந்து நம்ம ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்றப்போ நம்ம கடன் சுமையை ஏத்திட்டே போறோம். தமிழ்நாடு பேர்ல ஒவ்வொரு தனிநபர் பேர்ல வந்து இந்த கடன் சுமை ஏறுது அப்படின்ற பட்சத்துல இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ண வேண்டியது. இன்னைக்கு 7000 கோடிங்கிறது எந்த இது உடனடியா போய் சேர வேண்டிய இடம்னு ஒண்ணு இருக்குல்ல. அதாவது எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் மருத்துவம், எல்லாருக்கும் எல்லாம்னு பேசிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல கல்விக்கோ இல்ல நல்ல மருத்துவத்துக்கோ நல்ல சுற்றுச்சூழலுக்கோ என்னால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றப்போ எனக்கு அந்த 1000 ரூபாய் கிடைக்கிறதால என்ன பிரயோஜனம்? இதுவே எனக்கு நான் கடந்து போற அன்றாட வாழ்க்கையில் எத்தனையோ குடிசை வீடு பார்க்கணும். நிறைய பேர் இன்னைக்கும் பிளாட்ஃபார்ம்ல படுத்து தூங்குறாங்க. சோ இந்த மாதிரியான ஆட்களுக்கு போய் சேரும்போது தான் உண்மையான டெவலப்மெண்ட்டே அங்க கிடைக்குது. அப்பதான் ஈக்வாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆல்ரெடி நான் இங்க சஃபிஸ்டிகேட்டடா இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ அதெல்லாம் சரி பண்றதுக்கு இன்னொரு 2 வருஷம் ஆகும் கூட வச்சுக்கோங்க. அப்போ வந்து கவர்மெண்டால எல்லா பெண்களுக்கும் கொடுக்க முடியும். அடுத்த 2 வருஷம் கொடுக்காம இன்னும் வச்சுட்டே இருக்கும் அப்படின்றது வந்து இப்ப இருக்கக்கூடிய பெண்களுக்கு நம்ம பண்ணக்கூடிய அநீதியா மாறிடாதா? கிட்டத்தட்ட மாசம் மாசம் நம்ம 1000 கோடி ரூபாய் 7000 கோடின்னு சொல்லியிருக்காரு. செப்டம்பர்ல ஆரம்பிக்குதுன்னா மாசம் மாசம் 1000 கோடி. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் குடும்பங்கள் இருக்கு. அதுல 47% பெண்களுக்கு மட்டும்தான், குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கற மாதிரி சொல்றோம். அந்த வரையறைய கிரிட்டீரியாவை எந்த அடிப்படையில செட் பண்ண போறீங்க? இது வந்து நம்மளோட அரசாணை வெளில வரும்போது தான் தெரியும். இது நம்மளுடைய அமைச்சர்களும் நம்மளுடைய தலைவரும் அவரும் முடி பண்ண வேண்டிய விஷயம். ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டியது, நம்ம பெண்கள் கிட்ட நிறைய கருத்து கணிப்பு நடக்கப்படுது எல்லா சேனல்ஸ் மூலியமாகவும் மீடியா போய் கேட்கறாங்க. ஸோ பெண்களா நாங்க என்ன பாக்குறோம் அப்படின்னா 1000 ரூபாய் ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். அது வந்து உரியவர்கள் கொண்டு போய் சேர்க்கு அப்படின்னு சொல்லிதான் பெண்களோட குரலாவே இருக்கு. இங்க சமத்துவம் சமூக நீதி பேசிட்டு இருக்கிற இடத்துல நான் ஒரு நல்ல விஷயமா என்ன பாக்குறேன்னா, இது வந்து ஜஸ்ட் மெட்டீரியலிஸ்டிக் எக்கானமிக் லெவல்ல மட்டும் பார்க்காம இங்க மக்களுடைய மனநிலைமை எவ்வளவு நல்லா மாறி இருக்கு அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல இருக்கும். இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த 1000 ரூபாய் எனக்கு அது பெரிய விஷயம் இல்லை. ஒரு ட்ரெஸ் வாங்கினாலோ ஒரு வேலை சாப்பிட வெளில போனாலும் செலவு பண்ற ஒரு விஷயம். ஆனா 5000-10000 வந்து குடும்பத்தை நடத்தக்கூடிய பெண்கள் இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த 1000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். சோ அந்த பெண்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்றது தான் தமிழ்நாட்டு பெண்களோட குரலாவே இருக்கு. ஸோ நம்ம அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு நம்ம வளர்ந்து நின்றுருக்கோம். ஸோ முதல்ல அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னா நமக்கு என்ன, அது நம்ம தலைவர் நம்ம கவர்மெண்ட் நெக்ஸ்ட் ஆட்சிக்கு அவங்க வரும்போது கூட எங்களால் கேட்டு வாங்கிக்க முடியும். ஆனால் இப்போ உடனடியாக போய் சேர்ந்து சேர வேண்டியவங்களுக்கு அது சேர்ந்தாதான் அவங்களோட அப்ளிஃப்மெண்ட்டுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து வெறும் 1000 ரூபாய் அப்படின்னு மட்டும் பார்க்குறோம். நீங்கள் ஜஸ்ட் அவர் கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கோர்வையாக பாருங்கள். இப்போ ஒரு விளிம்பு நிலையில் இல்லை வந்து அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீடு இருக்குது, கணவன் இருக்கான் இல்லை அந்த அந்த கிரைட்டீரியாக்கே போகலாம். ஒரு அம்மா 2-3 குழந்தைங்க 3 பெண் குழந்தைங்க கூட வச்சுக்கோங்க. 3 பேருமே டெஃபினட்டாக கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறப்பில் அதுக்கப்புறம் வந்து கல்லூரிக்கு போகிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட இந்த 1000 ரூபாய் ஸ்கீம் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு 1000 ரூபாய் வருமா? இப்போ அந்த ஸ்கூலுக்கு போகிற குழந்தைக்கு அவளுக்கு காலையிலையும் மத்தியானமும் நல்ல சாப்பாடு தரமான சாப்பாடு கிடைக்குதா? அவள் ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது எஜுகேஷனுக்கு ஆல்ரெடி இங்கே 1000 ரூபாய் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ அந்த அம்மா நினைக்கணும்னா நான் சம்பாரிச்சு பொண்ணுக்கு வந்து சாப்பாடு போடணும் அவசியம் இல்லை, கவர்மெண்ட்டே அதை கொடுத்துட்ருக்கு. இவ டுவெல்த் முடிக்கும் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்து காலேஜுக்கு போகும்போது அதுக்கான ஊக்கத்தொகை அவளுக்கு கிடைக்குது. ஆல்ரெடி காலேஜ் போகிற என்னோட மூத்த பொண்ணு வந்து அதை வாங்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது இதெல்லாம் சேர்த்து வருதான். இப்போ வந்து இந்த கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கட் பண்ணிட்டு இது இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கறதுக்கு வந்து இப்போ இருக்க கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா? ஸோ டெஃபினட்டாக தெரியும். பட் தென் வி ஆர் இன்வெஸ்டிங் ஆன் த ஃபியூச்சர். அதுதான் நான் சொல்கிறேன். இல்லை இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கும்போது அதோட அமௌண்ட் வேற, கல்லூரி மாணவிகளுக்கு கொடுக்கும்போது அதோட அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்குன்னு மஃபாய் பாண்டியராஜன் அவர்கள் சொல்றாரு, முன்னாள் அமைச்சர். அதோட அமௌண்ட் கிட்டத்தட்ட 1000 கோடி, இது 350 கோடி தான் வருது இயர்லி அப்படிங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் சொன்ன மாதிரி கடன் வாங்கி இதுல ஆட் ஆன் பண்ணி மொத்தத்தையும் இல்லத்தரசிகளுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியாதா? நம்ம அப்படி செய்யலையே. கல்லூரி பெண்கள்லயும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், நம்ம இல்லத்தரசிகள் கொடுக்கறோம் சொல்லியிருக்கோம். விழுப்பு நிலையில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள், அதாவது தன்னால் அஃபோர்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்கக்கூடியவங்க, இப்ப அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க, ஆல்ரெடி வந்து ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கிறவங்க, சொசைட்டில மேல் இடத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த 1000 ரூபாய் பெரிய விஷயமே இல்ல. அவங்களுக்கு அது போய் சேர்றது வேஸ்ட் தான். அந்த ரிசோர்ஸ் வந்து இடத்துல போய் டம்ப் பண்ற மாதிரி தான். பட் அது வேணும்னு சொல்றவங்களுக்கு அதை கொடுக்கலாம்ல. சோ அதை கிரைட்டீரியா பேஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய ஒரு எண்ணமா இருக்குன்னு நான் பாக்குறேன். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, 28 மாசத்துக்கும் சேர்த்து செப்டம்பர்ல கொடுக்கும்போது கொடுக்கணும், 1000 ரூபாயோட சேர்த்து 28,000-29,000 அமௌண்ட்டையும் கையில கொடுக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. ஏன்னா முதல் மாசத்துல இருந்து கிடைக்கும் நீங்க சொல்லியிருந்தீங்க, இப்ப ஆனா நீங்க இவ்வளவு நாள் கழிச்சு கொடுக்குறீங்களேன்னு கேக்குறாரு. அட்லீஸ்ட் நாங்க கொடுக்குறோம். நீங்க ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணீங்க? இப்ப ஒன்றிய பாஜக அரசு சொன்ன தேர்தல் வாக்குறுதியில எத்தனை பர்சன்ட் வாக்குறுதி நிறைவேற்றிட்டோம்னு ஓப்பனா சொல்ல சொல்லுங்களேன். வரும்போது நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம், நதிநீர் இணைப்போம், 1,000,000 வந்து பேங்க் அக்கௌண்ட்ல போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு ஆசை வார்த்தைலாம் காட்டினீங்க. நீங்க வந்தீங்கன்னா பெரிய பெரிய கோடீஸ்வரர்களோட லிஸ்ட்டை வந்து நாங்க வெளிப்படையா வந்து மக்கள் கிட்ட காட்டுறோம்னு சொன்னீங்க. இன்னைக்கு ஒரு தனிநபர் மேல ஏற்பட்டிருக்க அக்யூசேஷனுக்கு எங்களுக்கு அந்த லிஸ்ட்டை கொடுங்க, அவர் எவ்வளவு கடன் வாங்கினாரு, கவர்மெண்ட் எவ்வளவு பண்ணிருக்குன்ற லிஸ்ட் ஓப்பனா கொடுங்கன்னு சொன்னா அது
கவர்மெண்ட்டோட டீடைல் தரமாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. இன்னும் குறிப்பா சொல்ல போனா அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹனி ட்ராப் வீடியோ ஆடியோ டேப்ஸ் பெண்கள் அங்க வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில வருது. கட்சியோட சீனியர் மெம்பர்ஸே வந்து எங்களுக்கு இங்க மரியாதை தரது இல்லைன்னு சொல்லிட்டு கட்சி விட்டு ஓடுறது இது எல்லாமே நம்ம பார்க்க முடியும். நடக்கமா இருக்கு வெளியே அது ஒரே ஏன் ஒரே கட்சியில ஒரே ஒரு நபரை மட்டும் டார்கெட் பண்ணி நடக்கிறது அது அந்த கேள்வி இருக்குல்ல. சரி அது அவங்க அவங்க பொலிட்டிக்கல் என்டர்டைனரா இருக்காங்க அவங்க டெய்லி ஒரு ஷோ வந்து ஆப்வியஸ்லி இது பொலிட்டிக்கல் என்டர்டைனர் அவர் அரசியல இருக்கக்கூடிய பாஜகவோட தமிழக பிரதிநிதி மேம் நீங்க அப்படி என்டர்டைனர்ங்கற வார்த்தைகள்லாம் பயன்படுத்தல அப்படி ஒரு நாள் கூட அவர் நடந்துக்கலையே அப்படின்றது தான் ஒரு ஆதங்கத்துல கேக்குறோம். இப்ப ஒன்றியத்தை வந்து இங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபேஸா இருக்கிறவரு நீங்க எத்தனை குரலுக்கு வந்து குரல் கொடுத்து தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சீங்க. ஒரே ஒரு விஷயம் இப்ப நமக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்கு விவசாயிகளுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு மாணவர்களுக்கு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் தேவை இருக்கு எவ்வளவோ ஸ்கீம்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அலோகேட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே எத்தனை கொண்டு நீங்க சேர்த்தீங்க ஒரு ஒரு மாநிலத்தை வந்து ஒரு முகமா கொண்ட ஒரு ஒன்றியத்தை இங்க ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஒரு நபர் நினைச்சா எவ்வளவு விஷயத்த கொண்டு வரலாம். நீங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும் அவர் எதிர்கட்சி இல்ல பட் எதிர்கட்சி அவங்களே நினைச்சுக்கிட்டு பேசிருக்காங்க தானே தலைவர் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்னு பேசிட்டு இருக்க நீங்க நீங்க நினைச்சா நீங்க கிரிட்டிசைஸ் பண்றது ஒரு பக்கமா இருந்தாலும் அது கல்ச்சர் மாதிரி மாறிடுச்சு. நீங்க சப்போர்ட்டிவா கவர்மெண்ட்டுக்கோ இல்ல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ எதுவுமே செய்யலையே. பட்ஜெட்ல மத்திய அரசோட உதவியோட பல ஸ்கீம்ஸை பண்றத அவங்களுக்கு கிரெடிட்ஸே கொடுக்காம நீங்க எல்லாத்தையுமே பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கீங்கன்ட்டு மஃபாய் பாண்டியராஜன் சொல்றாரு. உள்ளிட்ட விஷயங்களை மத்திய அரசோட நிதியோட தான் பண்ண முடியும் ஆனா மத்திய அரசுக்கோ மோடிக்கோ ஏன் ரெகக்னேஷன் கொடுக்கலன்னு கேக்குறாரு. செஸ் ஒலிம்பியாட்னு ஒரு விஷயத்த வந்து எந்த ஸ்டேட்டும் தான் எடுத்து நடத்துறேன் அப்படின்னு முன் வராத போது தமிழ்நாடு தமிழக முதல்வர் தான் முன் நின்று அதை நடத்தி வச்சாங்க. அந்த இடத்துல வந்து ஸ்டிக்கர் ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு இன்னா திட்டம் நாங்க கொண்டு வந்தோம் இதை வந்து எங்கிட்ட அவங்க மறைச்சிட்டாங்கன்னு ஸ்பெசிஃபிக்கா அந்த திட்டத்தை சொல்லி சொல்ல சொல்லுங்க. ஒருவேளை சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுக்கு இருக்காங்க அங்க வந்து ஒன்றிய ஆட்சின்னு இருக்கிறதே நம்ம எல்லாரோட கூட்டாட்சி முயற்சி தான். ஸோ ஆப்வியஸ்லி அது அவங்களோட கடமை எல்லா ஸ்டேட்டுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது. ஓகே நீங்க பட்ஜெட் ஒதுக்குது எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒதுக்குறீங்க எல்லா ஸ்கீம்ஸையும் எல்லா ஸ்டேட்டுக்கு கொடுக்குறீங்க அதை எந்த ஸ்டேட்டு ப்ராப்பரா எடுத்து அதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது அப்படின்ற இடத்துல சவுத் இந்தியா தான் வந்து முன்னாடி நிற்குது. அதுலயும் தமிழ்நாடோட பங்கு ரொம்ப பெரும்பான்மையா இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த எல்லாரும் கொடுக்குறீங்க அதை சரியா யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டுக்கான ரெகக்னேஷன் நீங்க இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. மக்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமையை நீங்க என்னமோ உங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பில்டப் பண்றீங்களா அதுதான் வந்து எங்களால ஏத்துக்க முடியலன்னு சொல்றோம். ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த விஷயத்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் பல அறிவிப்புகள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டது அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையை மட்டும் இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காங்க. அண்ட் பல மேடைகள்ல ஆல்ரெடி பேசப்பட்ட திட்டங்களை மட்டுமே இன்னைக்கு பட்ஜெட்ல அறிவிச்சிருக்காரு. பட்ஜெட்ல அறிவிச்ச பல திட்டங்களுக்கு நிதியே ஒதுக்கல அப்படின்னு லிஸ்ட் பண்றாரு ஒவ்வொன்னா. இதுல புதுமை இல்ல இதுல ஒரு கிரியேட்டிவிட்டியே இல்ல முழுமையா இந்த பட்ஜெட் இல்ல இதுல ஒரு நம்பிக்கை இல்ல அப்படின்னு பல விஷயங்களை மஃபாய் பாண்டியராஜன் எழுப்புறாரு. என்ன பண்றது அவங்க கட்சி மாதிரி எங்களால கிரால் பண்ணிட்டு போய் ஸ்டண்ட் பண்ணிடலாம் எங்களுக்கு புது விஷயம் எல்லாம் செய்ய தெரியல. புதுமை இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா புதுமை பெண் திட்டம் மாதிரியான நல்ல நல்ல திட்டங்கள் யங்ஸ்டர்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய திட்டங்கள் இங்க வந்திருக்காது. ஃபியூச்சரிஸ்டிக் விஷன் இருக்கிறதுனால தான் நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஆல்ரெடி அவங்க கொண்டு வந்த திட்டத்தை நம்ம எடுத்து நடத்தலன்னு சொல்றாங்க. எடுத்து நடத்தினா அது வந்து எங்களோட திட்டம் இவங்க போய் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இப்ப எடுத்து நடத்தணுமா எடுத்து நடத்தக்கூடாதா ஒரு கிளாரிபிகேஷனுக்கு வாங்க. இங்க அரசுக்கு என்ன பிரதான விஷயமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா மக்களுக்கு ஒரு தேவை இருக்குன்னா அதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும். சோ இப்ப நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம எது பண்ணாலுமே கிரிட்டிசைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது. கிரிட்டிசைஸ் பண்றதை நாங்கள் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறோம் பட் அது ஹெல்த்தி கிரிட்டிசைசேஷனாக இருக்கணும். பட் அதை விட்டுட்டு நீ மீச வேஷ்டி அப்படின்னு சொல்லிட்டு தனி மனித தாக்குதல் மேலே ஈடுபட்டு இருக்கீங்க தவிர்த்து தமிழ்நாட்டு மக்கள் நலன் சார்ந்து ஒன்றிய சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அதை வந்து டிவியை பார்த்து சில விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன ஒரு ஃபார்மர் சிஎம் சொல்லக்கூடாது. அவருக்கு தர வேண்டிய மரியாதையை நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் பட் அவரே வந்து அவரோட மரியாதையை வந்து இறக்கிக்கிற மாதிரி நிறைய விஷயம் செய்யறாரு. ஸோ தட் இஸ் ராங். இன்றைய தினமலரை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிஆர் அவர்களுக்கு தமிழே படிக்க தெரில அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஒரு முதல் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? அவங்க முதல்ல யாரை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து மக்களுக்கு டெஃபினட்டாக தெரியும் இந்த பத்திரிகை அந்த குறிப்பிட்ட பத்திரிகை. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே தனி மனித தாக்குதலில் வந்து ஈடுபடுறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராக இல்லை. நம்மளோட ஒவ்வொரு பட்ஜெட் ஒவ்வொரு 1 கோடி 2 கோடிக்கு கூட இதுதான் பண்ண போகிறோன்ற டிரான்ஸ்பரண்டான ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கி நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றிய அரசு வந்து இதை செய்யும்போது அவங்க டிரான்ஸ்பரண்டாக இதை ரிலீஸ் பண்ணாங்கன்னு கேட்டால் அனெக்ஷர் 1 இருக்குது அனெக்ஷர் 2 இருக்குது நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன அவங்க இங்கே இல்லை எல்லாமே பின் பாயிண்ட் டீட்டெயிலோட உட்காந்து விவரித்து சொன்ன நம்ம அமைச்சர் எங்க தேர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். ஸோ யூஸ்வலாகவே வந்து நம்ம சோர்வடையதும் மற்ற விஷயங்களும் வந்து இஸ் காமன். ஸோ அதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணுற இடத்துல நம்ம இங்கே இல்லை. அவர் கம்யூனிகேட் பண்ண விஷயம் வந்து இன்னைக்கு பேசும் பொருளாக மாறுது அப்படின்னா அது வந்து நம்ம பெருசாக கண்டுக்கிற இடத்துல இல்லை. அவர் சப்ஜெக்ட்ல எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காரு அவர் பட்ஜெட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்குற இடத்துல மக்கள் இருக்காங்க மக்கள் கேள்வி கேட்கலாம் அதுக்கு நம்ம அமைச்சர் பதில் சொல்வார்.
ஸோ தட்ஸ் இட். அவர் கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்றது மேட்டர் இல்லை, பிகாஸ் அவர் எங்கேருந்து வந்தார், அவர் யாருன்றது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பில் இருந்தவர் இன்னைக்கு தமிழ்நாட்டோட நிதியமைச்சராக இருக்கிறது வந்து நல்ல விஷயம். அண்ட் நம்ம அதை அப்படி தான் பார்க்கணும். இல்லை, அமைச்சர்கள் தூங்கிட்டு இருக்காங்க அவர் பேசும்போது அப்படின்னு குறிப்பிட்டு தினமலரில் வந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது முன்னாடி மானிட்டர்னு ஒரு விஷயம் இருக்கிறதும், இங்கே அவர் வாசிக்கிறது வந்து அங்கே எழுத்துப்பூர்வமாக வர்றதும், அதை அவங்க பார்க்கறதும் வந்து மேபி பார்க்குறவங்க கண்ணுக்கு அது தூங்குறதா தெரிஞ்சிருக்கலாம், பட் அது அப்படி கிடையாது. ரெண்டாவது, அவரோட மொழியை பற்றி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் பற்றி பேசினவங்க அவர் இங்கிலீஷில் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் டெஃபினட்டாக தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், பட் மேபி இதை விமர்சித்து எழுதின ஆர் எழுத சொன்ன ஆட்களுக்கு தெரியல போல இருக்கு. பட்ஜெட் குறித்து பல்வேறு கேள்விகளும் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து அது குறித்தும் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் பேசுவோம். இவ்வளோ நேரம் நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.